எனக்கு வந்து பெண்குறி வந்து சின்னதா இருக்கோ பெருசா இருக்கோ அப்படின்ற ஒரு சின்ன டவுட் இருக்கு. சரி, செக்ஸ் வச்சுக்கும் போது எங்களுக்கே சில விஷயங்களா உணர முடியுது, சோ அத பத்தி கேட்டிருக்காங்க. நாம வந்து ஆண்குறியை பத்தி தான் நம்ம அடிக்கடி பேசுவோம். அதாவது ஆண்குறி சிறுசா இருக்கு, பெருசா இருக்கு, நெட்டையா இருக்கு, குட்டையா இருக்குலாம் நம்ம பேசுவோம். இந்த கேள்வியில பாத்தீங்கன்னா, பெண்குறி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்ல இறுக்கமான நிலையில தான் இருக்கும். குழந்தை பெறுவதற்கு முன்பு வரை பெண்குறி இறுக்கமாக தான் இருக்கும். அதுக்காக குட்டையாக இருந்தால் குள்ளமாக இருக்கும், நெட்டையாக இருந்தால் பெருசாக இருக்கும் அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு சிலருக்கு இதில் என்ன அப்படின்னா வந்து இந்த குழந்தை பேறு டயத்தில் சிசேரியன் பண்ணுவாங்க. அறுவை சிகிச்சை பண்ணுறவங்களுக்கு வந்து பெண்குறி வழியாக வந்து குழந்தை எடுக்கிறது இல்லை. ஆக என்ன அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து எப்போவுமே ஒரு அவங்களுடைய மன வாழ்க்கையில் ஒரு 15 வருடம் 20 வருஷம் வரைக்கும் கூட வந்து அந்த இறுக்கமான சூழல்லே வந்து அவங்க இருக்க முடியும். அதே மாதிரி வந்து 2 குழந்தைகளை கூட வந்து சுகப்பிரசவமாக பெற்றுருவாங்க. அப்போ அப்படி குழந்தை வெளியேறுவதற்காக இந்த பெண்குறியிலேயே வந்து கொஞ்சம் சிறு ஒரு அறுவை சிகிச்சை மாதிரி பண்ணி அப்படி எடுக்கிற கட்டாயம் உண்டு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டிச்செல்லாம் எடுத்துருவாங்க. இருந்தாலும் ஒரு சிலருக்கு அதனாலையும் வந்து லூசனிங் ஆகிறது உண்டு. பெண்குறி வந்து இயல்பான நிலையை விட கொஞ்சம் பெருத்து போயிடுறது உண்டு. இதையும் வந்து என்ன அப்படின்னா வந்து அதற்கப்புறம் அந்த சுகப்பிரசவம் ஆனதுக்கப்புறம் பெண்குறியோட அமைப்பையும் ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். எப்படி நாம் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு நிறைய இந்த எண்ணெய் பொருளெல்லாம் சாப்பிட்டு குடலில் சில மாற்றங்கள் உண்டாகி வயிறு அப்படியே தொப்பையாயிருதோ, அதே மாதிரி உடல் உறுப்புகள்லையும் நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளாலேயே சில மாற்றங்கள் வரும். ஆக அந்த மாற்றங்கள் வராமல் இருக்கணும் அப்படின்னா வந்து அதாவது ஒரு பெண் தாய்மைக்கு முன் எப்படி இருந்தாலும் அதே மாதிரி வர முடியாட்டால் கூட அதில் பாதியளவுக்காவது வர முயற்சி பண்ணோம். அப்படி முயற்சி பண்ணுறப்போ உணவு பிரதானமாக வேணும். ஆக தேர்ந்தெடுத்து அவங்க உடம்பை சிக்குன்னு இறுக்கி கட்டுற மாதிரி சில உணவுகளை சாப்பிட்ணும். நல்ல துவர்ப்பு உள்ள உணவுகள், வாழைப்பூ, வாழைப்பூவை வந்து நல்லா கஷாயம் பண்ணி அடிக்கடி, இல்லை வாழைப்பூவை சூப்பு மாதிரி பண்ணலாம், அடிக்கடி சாப்பிடணும். நிறைய வாழைத்தண்டு சாப்பிடணும். யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் வந்து பெண்கள் பார்த்துக்கணும்.